वेदान्ताचार्य कवितार्किकेयं वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदारतिः अस्तु गुरुपरम्परायै नमः। कोणाधिकरणं सर्वापेक्षाधिकरणं सर्वापेक्षाधिकरणं இந்த அதிகரணத்தில் அது கிரகஸ்தாவுக்கு அது உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டுண்டு கிரகஸ்தனுக்கு ஆதாரம் இல்லை உண்டா அக்னி கர்மாக்கள் தங்கணுமா வேண்டாமான்னு கேட்டுண்டு சன்னியாசிகளுக்கு கிடையாது. அதனால கிரகஸ்தாவுக்கு வேண்டாமே அப்படின்னு ஆட்சேபித்து அதற்கு சமாதானம்லாம் சொல்லி அப்பேறு கண்டனம்லாம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சார். இப்ப அந்த இன்னொன்று ஒண்ணு இருக்கு. சில வாக்கியங்கள் என்ன பண்றதுக்குன்னாக்கா பிரம்மத்தை நோக்கிக்கிறவனுக்கு சமதவாதிகள் முக்கியம். சமதவாதிகளை அர்த்தம் அதாவது உள்ளேந்திரியம் வெளிந்திரியம் அந்த இந்திரியம் அப்புறம் பாக்கியந்திரியம் இவைகளெல்லாம் அடக்கணும். பாக்கியந்திரியங்களெல்லாம் அடக்கணும். அதே மாதிரி அந்த இந்திரியங்களையும் அடக்கணும். எல்லா இந்திரியங்களையும் அடக்கி அதன் பிறகு போடணும் பிரம்மத்தை அனுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னு சொல்லிருக்க இது யாருக்கு ஒருவனு விவசாயம் பண்றார். அதாவது வெளி இந்திரியங்கள் உள்ளேந்திரியங்கள் அதெல்லாம் அடக்கணும்னு சொன்னாக்கா இது யாருக்கு யாருக்கு அது யாருக்குன்னு நோக்கம் யதீஸ்வரால் வானப்பிரஸ்தால் இவ்வாறுக்கு வந்து வருமா அல்லது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருமா அப்படின்னு சந்தேகமாது. ஏன் அது வருது அப்படின்னாக்கா கிரகஸ்தாசிரமனுக்கு அவன் யாராதிகள் எல்லாம் அனுப்பிக்கிறான். சன்னியாசிகளுக்கு அது கிடையாது. அவளோ இந்திரியங்களை அடக்கி தபசு நான் பண்ணணும். அதனால அவளுக்கு வேணா வரலாம் இவாளுக்கு வருமா வராடே அப்படின்னு ஆட்சேபிச்சு ஆரம்பிக்கிறார். இந்த அதிகாரத்தை இதுக்கு சமதவாத்திரியவன் பேர். அதனை பூர்வ ருஷியிலே அபிப்பிராயம் ஒரு கர்மா ஒருத்தன் அனுப்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த கர்மாவை எப்படி அனுப்பிக்கணும் யாகத்துக்கு அணையணும். அன்னைக்கே சொன்னோம் யாகம்னாக்க சாமானிய விஷயம் இல்லை. முதல்ல திரவியார்த்தனம் பண்ணணும். திரவியார்த்தனம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி இறங்கணும். யாரை பணக்கிறவாலும் அடுத்ததுக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வரலாம். இது எத்தனை இந்திரியங்கள் வேலை செய்கிறது? காடு கை வாக்கு கண்ணு காது எல்லாம் வேலை செய்யறது. அனைத்து இந்திரியங்களையும் வேலை செய்யறதுலதான் போகிறாங்க தெரியாது. அதன் பிறகு சுவாமி நீங்கள்லாம் ரித்திக்குகளாக இருக்கணும். இங்கே யாகத்துக்கு நீங்கள்லாம் ரித்திக்கா இருந்துட்டு எங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அவர்கிட்ட எத்தனை காரியம்? அதன் பிறகு யாகசாலனை விமானம் பண்ணணும். யாகசாலனை விமானம் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ காரியங்கள்? எத்தனை பேர்கிட்ட ஓடணும். அப்புறம் யாகத்துக்கு வேண்டிய திரவியங்களெல்லாம் ஆரம்பிச்சுக்கணும். சம்பாரிச்சுக்கணும். பணம் கொடுத்துருவா. சில பேர் வஸ்துக்கெல்லாம் வாங்கி தருவா. சில பேர் அதுவும் தர மாட்டார். அந்த சமயத்தில் அதுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம வாங்கி வைக்கணும். எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கணும். கிரகணியை அனுகூலையாக வச்சுக்கணும். சுற்றோட்டாரெல்லாம் அனுகூலமாக இருக்கணும். எவ்வளோ இந்திரிய காரியங்கள்! இவ்வளோ இந்திரிய காரியங்களை பண்ணி அதன் பிறகு யாகத்தை ஆரம்பிக்கிறான். யாகத்தை ஆரம்பிச்சுட்டாங்கன்னாக்கா நித்தியப்படி ரொம்ப ஜாகரூகனாக இருக்கணும். சாமி யாகம் பண்ணோன்னா 5 நாள் பண்ணி ஆகணும். அஞ்சு நாள் குளிக்கக்கூடாது, பல் தேய்க்கக்கூடாது. முதல் நாள் பண்ணியிருக்காங்க 5 நாள் கல்யாணமே அப்படிதான் அந்த காலத்துல பண்ணுவாங்க. சோமயாகமா இருந்தா கல்யாணமும் பண்ணிக்கணும். சோமயாக 5 நாள், கல்யாணமும் 5 நாள், குளிக்கக்கூடாது, பல் தேய்க்கக்கூடாது, ஒரே வஸ்திரம் தான். அதனாலதான் இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம், வஸ்திரங்கள்லாம் 5 நாள் கல்யாணம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒத்திட்ட வேஷ்டிய இன்னைக்கு ராத்திரி நினைச்சு ஒத்திருப்பாங்க, அடுத்த நாள் ஒத்திக்கணும். கல்யாணம் பண்ண அந்த கூற புறையே அந்த நாள் ஒத்திருக்கோம். இந்த பத்ததி நாஸ்திக்கா தெரியவா? இதெல்லாம் சோமயாகம் மாதிரி தான் இதை பண்ணுவோம். ஒரு நாள் காத்தால குளிச்சிருக்கோம், சாயங்காலம் மூஞ்சி நம்பிக்கல கை கால நம்பிக்கல அப்படின்னாலே நமக்கு கஷ்டமா இருக்கு. 5 நாளும் குளிக்காம இருக்கிறதுனாக்கா உடம்பு எப்படி இருக்கும்? அசுத்தமா இருக்கலாம், வேகம் எரிச்சல் இருக்கும். அது யாகசாலை, யாகசாலையில அக்னி குண்டம் எரியும். இதெல்லாம் எத்தனையோ கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியும்? இந்திரிய நிக்கிற பொறுமையே போயிடும். ஒரு யாகம்ன்றது சாமானியம் இல்லை. இப்படி யாகத்தெல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பண்றத இந்திரிய நிக்கிறோன்றது எப்படி வரும்? இந்திரிய நிக்கிறதே வராது. இங்க என்ன சொல்றது? உபரதா திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேர ஆத்மானம் பஷ்யேத் அப்படின்னு வாக்கியம். சாந்தா உள்ளேந்திரியங்களை அடக்கணும், சாந்தா வெளியேந்திரியங்களை அடக்கணும், உள்ளேந்திரியங்களையும் வெளியேந்திரியங்களையும் அடக்கணும். உபரதாக காமிய கர்மாக்களிலிருந்து விடுபட்டு வரணும், காமிய கர்மாக்களை விட்டு வரணும். பலாபிஷம் தெரியுதுன்னா வரணும்னு அர்த்தம். காமிய கர்மாக்களை விட்டுட்டு நித்திய கர்மா பகவத் சிவன் நாராயண தீர்த்தம் சங்கல்பிச்சுட்டு பெருமாள் பிரீத்திக்கோசனம் பண்ணணும். இது அதனால உபரதாக திதிக்ஷு பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். பொறுமைன்றது பொதுவாக பிராமணனுக்கு பொறுமையே கிடையாது, பிராமணனுக்கு பொறுமையே கிடையாது. அதுவும் எங்க ரகசனுக்கு திருக்குற பொறுமை இருக்காது. நித்தியப்படி நமக்கு என்ன இருக்கு? டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். பார்த்தாங்க ஏந்தோம்னாக்கா ராத்திரி பத்திரிகை கொஞ்சம் ஏதோ ஒரு புத்தகம் நமக்கு வந்து நேராக பார்த்துட்டு இருக்கும். இப்போ எல்லா ஆசிரமத்துக்கும் அப்படிதான் இருக்கு. சன்னியாசாசிரமத்திலையும் 2 நாள் கூட வித்தியாசம். பொதுவாக அந்த காலத்தில் எப்படி இருந்தா பெரியாமன் எப்படி இருந்த அந்த இதெல்லாம் இருக்கு போது என்ன சொல்லுவாரு, இந்த நாணல் மாதிரி இருக்கும். அதில் சமயத்தின் பேர் அவன் வாட்டுக்கு பெரியானவன் அப்படி எழுந்துட்டு இருந்தார். அவருடைய நிம்மதியா இருந்தது. யாருக்கையோ போய் ஒரு ஆனால் சொச்சம் நான் திருமாளிகேன்னு அந்த திருமாளிகளை போய் பிக்ஷா எழுந்திருக்கார். அவன் கொடுக்குற அந்த பிரசாதம் அதை கொள்ளிடத்துல அரசுவர் தீர்த்தத்துல இவர் ஆராதனம் பண்ண திருத்துழாய், அந்த திருத்துழாயை கலந்து 8 காலம் அதை அம்சம் செய்யறவங்க தான் பிக்ஷா. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே அவருக்கு வாய்ப்பு இல்லை. எப்படிப்பட்ட சுகவாசி இந்த மகன்! எப்பொழுதும் தேசியம் சாய்ச்சா மாதிரி எது சார்பௌம வசதான் ஆவர்த்திகள் எவ்வளவு சந்திரமானவருடைய இது இருக்கிற கந்தங்கள், அந்த கந்தங்களை சேவிக்கிறதுனாலேயே எவ்வளவு என்ன அவருக்கு வந்து 36 க்ஷேத்திரத்துல சன்னியாசாசனம் வாங்கிட்டார். 86 க்ஷேத்திரத்துல அவருக்கு திருநாடு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 51 சங்கல்பம். எப்பேற்பட்ட மகன்! அவருக்கு எவ்வளவு ஆனந்தமா போயிருக்கும். காலையில தீர்த்தம் ஆடுறது, அனுஷ்டானம் பண்றது, ஆராதனம் பண்றது, காலட்சேபம் சாதிக்கிறது, ஏதோ பிரசாதத்தை வாங்கி வருது, அந்த பிக்ஷை அதை அம்சேகிறது, திருப்பி பாடம் சொல்றது, திருப்பி பயணிச்சுக்கிறது, திருப்பி அவ்வளவுதான் ஆனந்தமான ஜீவனம். சுவாமி தேசியின் தேவதாசிரமத்திலே அப்படிதான் இருக்குது. கந்தங்கள் ஏதாவது கந்தங்கள் வாழ்க்கை மாதிரி அதனால அவளுக்கு இந்திரிய நிச்சயம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்மள மாதிரி வாழ்க்கை எப்படி முடியும்? நாம எத்தனை கஷ்டம் பண்றோம், எவ்வளோ காரியங்கள் லௌகிகமோ வைதிகமோ. ஒரு சிராத்தம் இந்த காலத்துல மாதிரி சிராத்தம் பண்றோம். சாத்தம் பண்ற கத்தா கூட இருக்கிறவன் அத்தனை பேருக்கு சாத்தம் பண்ணல. அப்படி சொல்லு விழுந்து பயம் எதுவும் நல்லபடியா முடியணும். சாத்தம் தலை நன்னா ஆகணும், சுவாமி நன்னா வரணும், சுவாமி நன்னா செய்யணும். அவர் வாமிட் பண்ண வந்து வாந்தி வச்சிடக்கூடாது, சாத்தம் கேட்டு போயிடும். வாத்தியாவை கரெக்டா வரணும், எல்லாத்தையும் முடிச்சுனா இதை பண்ணணும். எத்தனை இருக்கு ஒரு சிராத்தம் பண்றதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்க இந்த மாதிரி தியாகம் பண்றது வந்து எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு அத்தனையும் நமக்கு ரொம்ப சிராத்த கொடுப்போம். நமக்கு ரொம்ப ரொம்ப சிராத்த கொடுப்போம். அதனால நிச்சயம் நிற்கிறவங்க வராது, இந்திரிய நிச்சயமே நமக்கு வராது. அதனால கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாறால எப்படி அடக்க முடியும்? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாறால எப்படி இந்திரியங்களை அடக்க முடியும்? அவனால் இந்திரியங்களை அடக்கவே முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னா அடக்கவே முடியாது. அது சன்னியாசிகள் அவளுக்கு மோட்சாசனங்கள்ல பேரு. அவ காரியம் இப்போ விஞ்ஞானத்திலே பெரியாந்தவங்க எப்படி எழுந்து வைக்கணும்? எல்லாரும் நிம்மதியா நாராயணம் பண்ணிட்டு நாராயணம் 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 சொல்லிட்டே இருக்கணும். அந்த சத்தம் சொன்னதுல எல்லாருக்கும் அது உண்டு. எதிர்சொலாருக்கு விகிதம். நாம எந்த நாமாவனாலும் சொல்லலாம். கிரகஸ்தால எந்த பெருமாள் நாமாவும் சொல்லணும், எந்த நாமாவனாலும் சொல்லலாம். அவன் எப்பொழுதுமே நாராயண நாராயணம் சொல்லிட்டு இருப்பேன். அது மித்திரெல்லாம் கேட்டிருக்கான். உன் பேர் யார்த்த நாம கீர்த்தனம் பண்றது, உன் பேரை எப்படி நீ கீர்த்தனம் பண்ற? அது என் பேர் இல்லை, அவன் பேர் தான் என் பேர் இல்லை, அவனுடைய பேர் தான் அவனது. நாராயணேதி சப்தஸ்தி வாகஸ்தி வசவஸ்தி ததாபி நரக்கே கோரே வதந்தி ஏகபத்வம். அவன் ஆர்த்தாவஷன்னாக சிதிராஸ்தீதாக ஓரேடு யாதிசு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாப்தம் விமுக்த துக்காக சுகினோ பவந்தி. அதனால நீங்க எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி நாராயணா அப்படின்னு சொல்லுங்க. நாராயணான்னு சொல்லிட்டா உடனே அவனுக்கு எல்லா துக்கங்களும் மறந்து போயிடுமா? பக்தியோட சொல்லுங்க. அது முடியுமே வாக்குதான் இருக்கு, நல்ல வாக்கு நமக்கு இருக்கு. அந்த வாக்குல சொல்லலாமே. அப்படி சொன்னோம்னாக்கா நமக்கு அமந்தமா நல்ல வருந்தி எல்லாருக்கும் உண்டு. ஆனால் சன்னியாசிகளுக்கு விகிதம். அதனாலதான் பாருங்க சங்கராச்சாரியர் சீமவந்திர கேளுங்க. சீமவந்திரத்தை கேட்டா எல்லாம் எழுதுவா, கடைசியில நான் முடிப்பா. நாராயண ஸ்மிருதி அப்படின்னு எழுதுவான், நாராயண ஸ்மிருதி அப்படின்னு எழுதுவான். அதே மாதிரி தோன்றியவரம் பரவாக்குடி சுவாமி அதையும் பார்த்துருக்கேன். சேவிச்சா போதும், போதும் போதும் நாராயண நாராயண நாராயணன்ற. அதாவது விஞ்ஞானம் பண்ணா நாராயண நாராயண நாராயணன்ற. அதனால எழுதினா போறோம். அங்கலாசோதர பூர்வகம் நாராயண ஸ்மரணம் பண்ணிருக்கோம். நாராயண நாராயண நாராயணனை முடித்தாரு. அதனால ஸ்ரீமுஷ்ணமாண்டவன் நாராயண ஸ்மரணம் தான் பண்ணுவேன். அடையின் பொருள் கல்யாணம் நிஸ்தார்த்தம். ஃபோன் பண்ணி அடையன் 8ஆம் தேதி நவம்பர் 8ஆம் தேதி நிஸ்தார்த்தம் வச்சுருக்கேன்னு ஃபோன் பண்ணேன். உடனே ஆண்டாள் நாராயண நாராயண நாராயணன் அப்படின்னு பேசாச்சு. அதனால அவன் பாடத்துக்கு ஆனந்தமா இருக்கான். அவளுக்குத்தான் இந்த மாதிரி சாந்தி தாந்தி இதெல்லாம் வரும். சாந்தோ தாந்தகா பொறுமை திதிக்ஷு உபரதா எல்லா கர்மாவை விட்டுட்டு நிம்மதியா இருக்கணும். திதிக்ஷு பொறுமையா இருக்கணும். சமாதியா சமாதி அடைஞ்சவளா இருக்கணும். மனசை நல்லா ஞானத்தை மொத்தம் வைப்பீங்க. அப்பதான் ஆத்மன்யேவ ஆத்மானம் பசி. தன்னிடத்திலேயே அணுவான நாம் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கு வாக்கியங்கள். அதனால சன்னியாசிகளுக்கு இது அனுகூலமா இருக்கிறதே தவிர்த்து சரியை தவிர்த்து ஆளுகள் தான் அனுபவிக்கும். கிரகஸ்தருக்கு அது எப்படி அன்வயிக்கும்? கிரகஸ்தருக்கு அன்வயிக்கவே அன்வயிக்காது. கிரகஸ்தனுக்கு இது சர்வாத்மா அன்வயிக்காது. அதனால ஏன்னா அவ்வளவு கர்மாக்கள் அவ்வளவு கர்மாக்கள் நமக்கு இருக்கு. நிச்சயம்னா ஒண்ணு லௌகிக கர்மாக்களே எடுத்துக்கோங்க, பெரிய கர்மாக்களே ஒப்புக்கோங்க. லௌகிக கர்மாக்கள் எவ்வளவு இருக்கு, அவைகள் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த பெருமாள் ஆராதனம் வந்துச்சு அதே போனாலும் 5 நிமிடத்திலே முடிச்சுடுவேன். சில சமயம் 15 நிமிஷம் ஆகும், சில சமயம் இன்னும் கூட வேலைக்கு தரலாம், சில சமயம் வேலை பார்த்தாலும் முடிச்சுடுவேன். ஏதோ நமக்கு எப்படி சௌகரியமோ அப்படிதான். அந்த பெருமாள் நம்ம சேர்க்கிறோம் பாருங்க. சால கிராமம், அந்த சால கிராமம் தான் அடியனுக்கு அவனே தேவைங்கிற முடியாது, அவனே தேவைப்படுறான். எல்லா பெருமாளும் நம்ம மாத்திரம் சால கிராமத்து தான் சுயம்பக்தமாக அத்தனை பெருமாட்கள் நம்ம மாத்திரம் இருக்கான். அதுல திருமுகத்தோட இருக்கிறவா திருமுகம்னா ஓட்ட இருக்கும் பாருங்க. திருமுகம் அந்தம் அது மாதிரி இருக்கிறவன் 4 பேரோ 5 பேரோ இருப்பான். நீ எல்லாம் அப்படி இல்லை, ஒன்றையா 2 இருப்போம். நிறைய ஆண்டவன் போனா நிறைய கொடுத்துருக்க ஆண்டவன் அந்த 30 பேர் அப்புறம் ஆளை கொடுத்தா இவ்வளோ கொடுத்தா யோசிச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 12 பேருந்தாக்கா ஒரு க்ஷேத்திரம் 7 க்ஷேத்திரமும் 7 இருக்கா. திருப்பதியில காஞ்சிபுரத்துல ஒரு க்ஷேத்திரம் இன்னும் கூட மாவிலாம் தரேன்னு சொன்னா அதுக்கப்புறம் சேரல. இது விசேஷம். அதனால அந்த வகையில் அந்த துரோகம் சேவைக்கிறோம் பாருங்க. சேவைக்கிச்சே நாங்கள் எவ்வளோ நடந்தமா தெரியும். அந்த மாதிரி சாராடிசன் கிடையாது. சாயங்காலம் கீதாபாஷன் பண்ணேன், 11வது அத்தியாயம் படித்தேன். ஒருத்தருக்கு 12வது அத்தியாயம் ஆரம்பிக்க போறேன். இப்போ ராத்திரி 8 மணி ஆச்சுனாக்கா கீதாபாஷன் 11வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கேன். ராத்திரி சேவைச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சேவைக்கிச்ச மனசுல எந்த கஷ்டமும் கிடையாது. ஆஸ்பத்திரி போனோமா, என் பொண்ணுக்கு அங்க போனோமா, கல்யாணத்துக்கு போனோமா, எத்தனை இல்லை. அந்த மாதிரி இருக்கு. மீட்டு சமயங்கள்லாம் நிச்சயம் எவ்வளவு ஓடுறோம். அந்த மாதிரி கர்மாக்கள் வைதிக கர்மாக்கள் வந்துட்டு அதுலயும் யாராவது எல்லாம் வந்துச்சு எவ்வளவு இருக்கு, சிரமமா இருக்கு. இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த கிரகஸ்தனுக்கு சமதவாதிகள் எல்லாம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. நாம் பிரத்யமா பார்க்கிறோம். சுண்டுன வரணும், கோபம் வந்துடுறது, பொறுத்துக்கவே முடியல. நிச்சயப்படி காத்தாலே ராத்திரியில உபதிரவம் இப்படியா அப்படின்னு இருக்குதான் இருக்கு. லோகத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். பெருமாள் அதை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. நமக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவம் கொடுத்தாரு. அதெல்லாம் எதுக்கு? நம்ம பாபம் கழியறதுக்கு. நம்ம பாப்பம் கழியறதுன்னு சந்தோஷம் பண்ணணும். அதை விட்டுட்டு ஐயோ கஷ்டம் ஐயோ கஷ்டம் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரகிருதி சம்பந்தம், இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால நமக்கு தமோ குணமும் ரஜோ குணமும் அதிகமாக போயிடுது. அது அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? நாம கோப தாபங்கள் எல்லாம் வந்துடுவோம். யாருக்குமே சூக்மத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. நம்முடைய பாபங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. லோகத்தை அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாபங்கள்லாம் கழிஞ்சிருக்கு. ஏன்னா துக்கம் இல்லாமல் யாராவது சொல்லிருக்கோம். ஆனா அவனுக்கு துக்கம். எனக்கு ஒரு ஸ்நேகிதர் இருக்கார். எனக்கு சிவபிரதாரம்னா தெரிவிச்சார். ஐயோ பாவம் கோடீஸ்வரர். ஆனால் அவன் நிச்சயப்படி தூங்க கொள்ள பார்க்கணும் இல்லை. எவ்வளவு அவருக்கு கஷ்டம், பணத்தை வச்சிருக்க. அதனால எல்லாருக்கும் பகவான் அவன் வாழ்க்கை ஏற்ற மாதிரி ஏதோ கஷ்டத்தை கொடுத்துருந்தான். throughout the cycle is warming. It is so that அதனால நமக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். ஆனால் கிரகத்தால் அதை புரிஞ்சுக்க முடியல. சன்னியாசிகளுக்கு எல்லாம் கோபம் வந்துடும். காரணம் என்ன? அன்னைக்கு சொன்ன மாதிரி அவளுக்கு எவ்வளோ காரியம், எவ்வளோ காரியம் ஒரு மடத்தையோ ஆசிரமத்தையோ நிர்ணயிக்கிறது என்பது சாமானியமாக. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஆசிரமத்திலையும் பார்த்துருக்கேன், அவர்களையும் பார்த்துருக்கேன், அவருடைய ஆசிரத்திலையும் பார்த்துருக்கேன். லோகோகி பின்னர்ச்சி எல்லாருக்குமே ருச்சி வேற வேற, அதாவது அவாவாளுடைய பிரவர்த்தி வேற வேறையா இருக்கும். உங்க பிரவர்த்தி எனக்கு வேற இருக்கும், அடியனுடைய பிரவர்த்தி தேவையெல்லாம் வராது. ஏன்? ஏன்னா உங்களுடைய பிரவர்த்தி உங்க கர்மாதயமா நீங்க பண்றீங்க. அடையன் கர்மாதயமா அடையன் பண்றேன், நம்ம அடையன் கர்மாதயமா அடையன் பண்ணிருக்கேன். இப்படி பண்ற சமயத்துல ஒத்தருக்கு ஒத்தர் மனஸ்தாபம் வரும். அந்த மனஸ்தாபத்தை இந்த யதீஸ்வரால் எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம்? நித்தியப்படி எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு உபதிரவங்க நடக்கிறதுங்க. என்கிட்ட சொல்லுவேன், ஆண்டான் வாசிக்க இப்ப இருக்கிற பராபடி சின்னசாமி அவர் சொல்லிருக்க எத்தனையோ நடக்கும். வைதிகாலுக்கும் லவிகாலுக்கு ஆகாது, லவிகாலுக்குள்ளே ஒத்தருக்கு ஒத்தர் ஆகாது, வைதிகாலுக்குள்ளே ஆகாது. எத்தனையோ இருக்கு இதுல. நித்தபடி எல்லாருக்கும் ஆகாரம் போடணும். என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேர் வருவான்னு தெரியாது. எத்தனை பார்த்து பார்த்து ஒண்ணு பாவம். அவெல்லாம் சேர்க்க சேர்க்க நம்ம பாவங்கள்லாம் போயிடுவோம். இதான் எதீஸ்வராலும் அவ்வாறும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தான் பண்ணிருக்கோம். அது அன்னைக்கே இருந்தேன். அதனால அவ அத்தனையும் அடைக்கிண்டுதான் எல்லாருக்கும் அக்ஷயம் சேர்க்கிறான். எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கா. எப்பா சன்னியாசின்னாக்கா பெரிய விஷயம், ஆச்சாரியம். அவன் எல்லாரும் சேர்க்கிறா, எல்லாரும் அக்ஷயம் சேர்க்கிறா, அப்படி இருக்கிறா, இப்படி பண்றா, அப்படி இருக்கிறா, அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் அவன் வந்து என்ன பண்றான்னாக்கா எல்லாரும் தெரியுது அவன் பார்த்து. ஆனா கோயில் அச்சகால போய் நீங்க பாருங்க, அவன் சில பேர் சிலர் கேட்பான், சில பேர் சேர்க்கவே மாட்டான், சில சமயத்துல பல பேருக்கு யாருமே சேர்க்க மாட்டான். ஏன்? அந்த சர்க்காரி எவ்வளோ ரொம்ப வெயிட், இடம் அதிகம், வெயிட் அதிகம். அதை வந்து கையால தூக்கி நம்ம தள்ள வச்சா தள்ள கையை தூக்கி சின்னதாக கை என்ன ஆகும், எவ்வளவு வளைக்கும் கை, எவ்வளவு கை வளைக்கும். அதனால சகாயம் கிடைச்சா எவ்வளவு கிடைக்குமோ அந்த மாதிரி அக்ஷரம் கஷ்டம். அத்தனை பேருக்கும் அக்ஷரம் சச்சிலே இருக்கும் தெரியாத ஒரே தெரியும். அந்த அழகையை நான் பாய்க்கிறதே உலகம். நான் முக்கிய திராவிட திராவிட சாத்திரிக்காரு சாமி இந்த ஐடியும் சாத்திருக்கேன். ஆனால் எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ திராவிட சாய்க்கிறது, அத்தனை பேருக்கும் சாய்க்கணும். அந்த மாதிரிதான் இதெல்லாம் தீர்த்தம் சாய்க்கிறது, அக்ஷரம் சாய்க்கிறது. நம்ம நடந்துட்டு இருக்கோம், அவெல்லாம் சுகமா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவெல்லாம் தான் சுகமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவளுக்கும் துக்கம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. அத்தனையும் மீறி அவ பொறுமையா இருந்து நம்மள நடந்துக்கிறார். அதனால சன்னியாசிகளுக்குத்தான் இதெல்லாம் தகும். கிரகஸ்தனுக்கு அதெல்லாம் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். ஆனா சித்தாந்தமோ அது மாதிரி கிடையாது. இந்த சாந்தியாதி சாந்தமோ தாந்தமோ தான் சமதமாதி எல்லாம் எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் சமம் தான். எல்லாரும் ஒத்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னா பிரம்ம வித்ய பெருமாள் நம்ம நடத்தி நினைச்சிட்டு இருக்கோம். பெருமாளையே நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். பெருமானே இருக்கிறதுனால அப்ப என்ன ஆகும்? வேற சிந்தனையே வரக்கூடாது, வேற சிந்தனையே வரக்கூடாது. நான் இப்பதான் சொன்னேன் கீதா பாஷ்யம் 11ஆம் அத்தியாயம் சேர்ந்துட்டேன். அங்க இருக்கிறது நிர்வைரகா அப்படின்னு கடைசியில் சோழக்கிறேன். நிர்வைரகா ஜாதி அப்படின்னு இருக்கு. எவ்வளோ ரூபன் பயத்தை விட்டு இருக்கானோ, என்ன அர்த்தம்? சமதவாதிகளோட சேர்ந்திருக்கானோ அவன்தான் என்னை அடைவான். எல்லாரையும் அடைய மாட்டான். எந்த காரியம் பண்ணாலும் சரி பகவானை குறிச்சுதான் கர்மாக்கள் ஆரம்பிச்சிருக்கணும். எதோ ஆரம்பிச்சாலும் சரி பகவான உத்தேசத்தான் அனுஷ்டிக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அப்போ நீர்வயிரகா நீர்வயிரகன்னு இன்னொருத்தம் வைரம் இல்லாமல் இருக்கணும், விரோதம் தேகம் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது இந்த பிரபஞ்சமே எல்லாமே எம்பெருமானுக்கு அதீனமானது. அங்கே பாஷைக்காரர் சேர்க்கிறேன் எம்பெருமானுக்கு அதீனமான தெரிஞ்சுட்டு வந்து எம்பெருமானுக்கு அதீனமாகத்தான் இருக்கு. எல்லாரும் நம்ம பெருமாளுக்கு தெரியும், நம்ம எல்லாம் பூஜ்யம், பெருமாள் மட்டும்தான் ஒன்று. பெருமாள் சேர்ந்தாலும் நமக்கு எல்லாருமே கொடுவார் மரியாதை. அதனால அவதான் கொட்டுங்க. அதனால பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கணும். எல்லாரும் பரதந்திர பெருமாளுக்கு சரீரமா இருக்குச்சு. நம்ம கர்மாதீனமாக பெருமாள் என்ன பண்றாங்கன்னாக்கா எல்லாத்தையும் நம்மளை பண்ண வைக்கிறான். எல்லாத்தையும் நம்மளை பண்ண வைக்கிறான். நம்மளை இந்த மாதிரி கஷ்டம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் நம்மளை அனுபவிக்க வைக்கிறான். இதில் எதுக்கு கோபம் வருது? பெருமாள் தானே எல்லாத்தையும் பண்ணி வைக்கிற, அதுவும் நம்ம கர்மாதீனமா பண்ணி வைக்கிற. அதில் போய் என்னத்துக்கு கோபம், என்னத்துக்கு தாபம் சொல்லிட்டு அபிஜானவாதி காலத்துல இதை சமைக்கிறார். வேகமாக அங்கே சமைக்கிறார். ஒருத்தர் வச்சாக்கா ஒருத்தர் நம்மளோட ஈரா வச்சா நம்ம என்ன பண்ணணும்? உடனே என்னை பார்த்து அறிவு இருக்கான்னு ஒருத்தன் கேட்டான், உனக்கு இருக்கான்னு நான் திருப்பி கேட்டான்னு கேட்கலாம். அப்படின்னு சமைக்கணும், அப்படின்னு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவளால என்ன வேணும் சொல்ல முடியாது? அவளால ஒண்ணுமே சொல்ல முடியாது. எனக்கு கையை போட்டுட்டோம்னாக்கா அவன் சொன்னதை நம்ம கேட்டோம்னாக்கா நமக்கு ஏன் ரோடு வரப்போகுது? நானே தான் ஆயிடுங்க திருப்பாவது சொல்றோம், நானே தான் ஆயிடுங்க. நம்ம வேலை எழுதிக்கலாம், அது தப்ப. நம்ம வேலை தப்பு இருந்ததுன்னாக்கா அதாவது எனக்கு துக்கம் வருது, எனக்கு வசதி வருது. ஒருத்தர் என்ன வையற வையவே ஐயோ என்ன வசதி அப்படின்னு நான் கஷ்டப்படுறேன். அவர் வசதினால நான் கஷ்டப்பட வேண்டாம். நான் என்ன சொல்லணும்? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என் பாப்பம் தான் இந்த இடத்துல பேசி எனக்கு கொடுக்குறது. அந்த சின்ன வளர்ச்சி ஏன் வரமாட்டேங்குது? நமக்கு ஏன் கோபம் வருது? மருதாரவான் சொன்னாரோ மத்தாபம் அது பணம் விதாவன் என்னுடைய பாப்பம் தான் காரணம் அப்படின்னு மருதாரவான் சொன்னது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பேர்ல ஏற்றுக்கலாம், தப்பெல்லாம் அடையன் தப்பு தான், அடையன் தப்பு தான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஒன்றும். இந்த மாதிரி சொல்லிட்டோம்னாக்கா சமதவாதிகள் கிரகஸ்தருக்கும் வரும். சன்னியாசாசிரமத்தில் வந்துதான் வரும்னு சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் வருது. எல்லாரும் சாந்தமாக தான் இருக்கணும், சாந்தனாகவும் இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். எல்லாருக்குமே தான் சாஸ்திரம் இருக்கிறது. என்ன சொல்லுச்சு? இது சொல்றாங்க அஹிம் சத்தியம் புஷ்பம் க்ஷமா புஷ்பம் அப்படின்னு 8 விதமான புஷ்பங்கள் சொல்றது. சர்வபூத தயா புஷ்பம் அப்படின்னா 8 விதமான புஷ்பங்கள் இருக்கு. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய அஹிம்சை, யாரையும் படுத்தக்கூடாது, வாயால் வெய்யக்கூடாது, மனசனாலே இன்றியம் வைக்கக்கூடாது. அதே மாதிரியாக அவளுக்கு உடம்புனாலையும் படுத்தக்கூடாது. அஹிம்சா பிரதமம் பிரதம் புஷ்பம் இந்திரிய எல்லாருக்கும் தான் வச்சுட்டு போகுது. இது மாதிரி வந்து க்ஷமா புஷ்பம், சத்தியம் புஷ்பம், அப்புறம் சர்வபூத்த தயா புஷ்பம் எட்டு வரும். இதெல்லாம் மறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி புஷ்பங்கள் 8 விதமான புஷ்பங்கள். இதான் பெருமாள் நம்ம சமர்ப்பிக்கணும். இப்படி ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும். அதனால 8 விதமான புஷ்பங்கள். இது எல்லாருமே அது எல்லாருக்கும் உண்டு. அது யதீஸ்வராருக்கு உண்டுதான் இல்லை, வானப்பிரஸ்தாருக்கு உண்டுதான் கிடையாது. அது எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே இருக்கிறதுனால இந்த சமத மாதிரிகள் எல்லாம் சன்னியாசிகளுக்கு உண்டுதான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இல்லை இல்லை, நாங்கள் என்ன சொன்னோம், சமதவாதிகள்லாம் எப்படி கிரகத்து பண்ண போறோம்? ஏன்னா அவன் யாகம் பண்றான், சந்தியாவந்தனம் பண்றான், யாகம் பண்றான், அக்னியோத்திரம் பண்றான், தானம் பண்றான், தலையை பண்றான், குடும்பத்தை ரட்சிக்கிறான், அத்தனை இருக்கு. அப்ப அவனால இந்திரியத்தை எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? கோபதாபாதியில எப்படி அவனால அடைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதனால முடியாது. உடனே அதுக்கு திரும்ப கேட்கிறேன் அது சுமாரான அப்புறம் சொல்லணும். திரும்ப கேட்கிறேன், அதாவது திருப்பி பதில் கேள்வி. அவளுக்கு சரி, என் கிரகஸ்தன் யாகம் பண்றான், அது பண்றான், இது பண்றான்னு சொன்னீங்க, அப்போ இந்திரிய நிகிரகம் பண்ண முடியாதுன்னு. அப்படின்னா யதீஸ்வரன் திக்ஷா வைக்கணும், கொஞ்சம் வச்சுக்கோங்க வந்துடணும். திக்ஷகோதில் இருந்தவளுக்கு அவன் நடந்து போறாளா இல்லையா? அப்போ கால் இந்திரியம் வேலை செய்யறதா இல்லையா? மோதி விக்ஷாம் தேகி அப்படின்னு கேட்கணும். அது கேட்கிட்ட வாகிந்திரியம் வேலை செய்யறது, வாகிந்திரியம் வேலை செய்யறது. அதன் பிறகு அவன் பிக்ஷ பார்க்கிறான், அதை அம்சயிக்கிறார். அம்சயிச்ச நாக்குக்கு ருசி தெரியுது, மூக்குக்கு வாசனை தெரியுது, கண்ணு அந்த பிக்ஷாவனம் பண்ணிச்ச கண்ணு வேலை செய்யணும். ஆகாரத்தை பார்த்து பார்த்து தான் செய்யணும். கையால் சாப்பிட்ற கை இந்திரியம் அதுவும் வேலை செய்யறது. அந்த மாதிரி சுரோத்திரந்திரியும் வேலை செய்யறது. எல்லா இந்திரியமும் வேலை செஞ்சிருக்கு. அப்போ அவன் வந்து அவன் அடைஞ்சினால அவன் வரலையா? நீ என்ன சொல்றேன்? ஏன்னா பிக்ஷாரணம் பிக்ஷாரணம் பண்ணணும், அதுதான் கிடைக்கிறாரு. அந்த இந்திரிய காரியங்களுக்கு தான் நீ என்ன பதில் சொல்றேன் அப்படின்னு கேட்டு கேட்கிறான். அதுக்கு அவன் என்ன, விகித காரியங்கள் எது விதிக்கப்பட்டிருக்கோ அதுலதான் நாங்க சொன்னோம். அது பிக்ஷாரணம் விகிதம், அது விதிக்கப்பட்டிருக்கு. முஞ்சவர்த்தி பண்ணிதான் பிக்ஷா வாங்கிதான் அவன் வந்து செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம். அதனால அவன் வந்து இதை மாதிரி வாங்கிக்கிறான். நீதி காரியம் தான் கூடாது, கோபதாபங்கள்லாம் வரக்கூடாது. அப்படி அப்படின்னா அதேதான் கிரகஸ்தனுக்கும், இதான் சமாதானம். கிரகஸ்தனுக்கும் அதே தான் விகித காரியம். யாகம்ன்றது விகித காரியம். யாகம்ன்றது அவன் அனுஷ்டிச்சு ஆகணும். யாகத்தை அவன் அனுஷ்டிக்கிறான். அவன் யாகத்தை அனுஷ்டிச்சே ஆகணும். யாகத்தை அனுஷ்டிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றது. யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு நாம சொல்றோம், யாகங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. எப்படி சந்தியா வந்தனும் யதீஸ்வரருக்கும் உண்டு, கிரகஸ்தருக்கும் உண்டு. அந்த மாதிரி அவாவா வர்ணாசிரம தர்மங்களை அனுப்பிக்க எல்லாருக்கும் அந்த இந்திரியன்றது எப்பொழுதும் வேலை செய்யும். அது தோஷமா எப்படி சொல்ல முடியும்? தோஷமாவே சொல்ல முடியாது. அதனால விகித விஷயங்கள்ல இந்திரிய நிகிரகம் பண்ண முடியாது. அது எந்த ஆசிரமமாக இருந்தாலும் அப்படித்தான். சேயாற்று போய் ஆகணுமே, அதுக்கு அவர் பிக்ஷாரணம் பண்ணணும். அது கொஞ்சம் ஒரு கீழ் லோகத்தில் சொல்றதுக்கு தோசை, அதுக்கோசம் அவர் பண்றாரு. அந்த மாதிரி விவசாயம் அவனுக்கும் அனுஷ்டானம் இருக்கு. சன்னியாசி ஆறாவது பண்ணியா திருவாளுக்கு என்ன பண்ணுவானுங்க, கை சமைச்சுக்கோங்க, ஏதோ தங்கிட்ட அந்த பழத்தை சமைச்சிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுங்க, கை ஆக்கணும். அப்போ கை வேலை செய்ய அது மாதிரிதான் இங்கே அப்படின்னா என்ன அர்த்தம், சமதமாதிகள்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, லௌகிக விஷயங்கள்லாம் சாந்தமா இருக்கணும். உள்ளிந்திரியம் வெளியிந்திரியம் அதெல்லாம் அடக்கணும். அதே மாதிரியாக காமிய கர்மாக்களோ மனச சமாதி சமாதி செய்த இருக்கணும், சமாதி செய்த இருக்கணும். அந்த மாதிரி சொல்றான் மம்மன் கிடையாது. அதனால அதை பண்ணணும். லௌகிக விஷயங்கள்ல தான் சொல்லணும், விகித விஷயங்களை சொல்லவே இல்லை சாஸ்திரம். லௌகிக விஷயங்கள தான் இது சொல்லிருக்கு. அதனால லௌகிக விஷயங்கள்ல இந்த மாதிரி நம்ம சாந்தமா சமதமாக ஒரு சேர்ந்து இருக்கணும். கோபமே வரக்கூடாது, ஆத்திரம் வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது, சாந்தம் சாந்தம் சாந்தம், பொறாம வரக்கூடாது. இப்படி பொறாமை எல்லாம் வருது, அவருக்கு இவ்வளவு இது எனக்கு இவ்வளவு, என்னத்துக்கு பொறாமை, எதுக்கு கோபம், எதுக்கு தேகம், என்னென்ன எல்லாமே நம்ம பிரம்மத்தை சேர்ந்தவா. அதனால நமக்கு கோபதாபங்கள் வரக்கூடாது, எல்லாத்தையும் அடைக்கணும். லௌகிக விஷயங்கள்ல அந்திரி நினைக்கிறான் தேவை, அந்திரி நினைக்கிறான் லௌகிக விஷயங்கள்ல தான் தேவை. ஐந்திக விஷயங்கள்ல கர்மாக்கள், அங்க கூட கோபதாபம் இல்லாம தான் பண்ணணும். அப்படிதான். அதனால இதுதான் சமாதானம். எதுக்கு கோபதாபம் பண்ணலாம், அதெல்லாம் இல்லாம இருந்தாக்கா அந்த விஷயத்தை தான் இந்த அதிகரணத்தினுடைய பிரதானமான காரணம். ஆக சுவாமி இந்த ஸ்லோகத்துல வைக்கிறாரு. இப்போ இந்த ஸ்லோகத்திற்கு தெரிவிக்கலாம். இது பொதுவாக அடையின சொன்ன விஷயங்கள்லாம் இந்த விஷயமா தோணும். ஆனால் இதான் பிராமணிகமான விஷயம் புரிஞ்சுக்கலாம். இதோ பாருங்க, யஜ்ஞாதி வியாபிருதத்வா அனிபிருதகரணே சர்வகாலம் கிரஹஸ்தே சாந்தியாதீனாம் அயோகாத் பதிதர விஷயாஹ தே குணாஹ நித்யயுக்தம் பவ்ரத்யாதிஷ்டிதானாம் அதிபதிபதிக அநேக தர்ம பிரவர்த்தேஹி தற்சர்வம் சத்யவேதேதி சஹ தததி ஃபலாஹ்ஞானம் சாஸ்த்ர துல்யம் யஜ்ஞாதி வியாபிருதத்வா. கிரகஸ்தெல்லாம் என்ன பண்ற, யாரும் முதலாளிகள் எல்லாமே எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்காவா. கிரகஸ்த தர்மம், கிரகஸ்த தர்மமானது யஜ்ஞாதி கர்மத்துல நடத்திருக்காரு. அதுல யஜ்ஞாதி வியாபார அதுதான் என்ன பண்ண பிரவர்த்தி தர்மத்தை அனுப்பிச்சுட்டு இருக்காவா. பிரவர்த்தி தர்மத்தை அனுப்பிச்சு அப்படி அனுப்பிச்சோம்னாக்கா அதுல எப்படி இந்திரியனுக்குதான் கர்ம காலம் எல்லா காலத்திலையும் யார் ஜீவன் இந்த மாதிரிலாம் இருக்கு. மிச்சப்படி பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கர்மாவெல்லாம் அனுப்பிச்சு இந்திரியனுக்கு வராது. அனுப்பிடுத்த கரணே, கரணம்னு இந்திரியம், அனுப்பிடுதான் நிச்சலம். அதாவது நிச்சலமே இல்லை, இந்திரியத்தை அனுபவம் இல்லைன்னு வைப்போம். இந்திரியத்தை அடைக்காமதான் இந்த யாகங்களை பண்றாங்க. கிரகஸ்தி கிரகஸ்தி அதாவது கிரகஸ்த தர்மத்தை அனுப்பிக்கிறவன் அந்த அதிகாரத்தை சாந்தியாதியான யோகா இந்திரியங்களே நிற்கிறான் பண்ணியவன். அதனால சாந்தி இதெல்லாம் எப்படி வரும்? சமணவாதிகள் எப்படி வரும்? அது முஸ்லீம் பிரிவிற்காக இருக்கிறது, வெளியில் பிரிவிற்காக இருக்கிறது அப்படின்லாம் சுதந்திரவே சுதந்தாரு. எல்லா இந்திரியங்களும் அடக்கிடணும் அப்படின்லாம் சொல்றது அது முடியாது. அவனோட அசக்தியை அனுஷ்டானம், அவனோட சக்தியை அவனோட கிடையாது. தே அவனால தே சமாதியோ குணாக சமதமாதிகள் தான் அந்த குணங்கள்லாம் தகுதர விஷயாக. காற்றுடன் வேறுபட்டவன் யாரு? எதீஸ்வரன் வானப்பிரஸ்தான் அவர்களால் வரும் அப்படி பூர்வபக்ஷம் நிரூபிக்கிறார். இது அயுக்தம். நம்ம அயுக்தம் பொருந்தவே பொருந்தாது, அசாது அப்படின்னு அர்த்தம். என்ன பிரவருத்தியாதி ஸ்திதானாம் பிரவருத்தியா பிரவருத்தியான ஸ்திதாதின் அர்த்தம். சன்னியாசம் சன்னியாசாசிரமத்தை ஸ்ரீகிருக்கின்றனர் ஆதிசப்தம் இருக்குது. ஆதி பிரவருத்தியாதி ஆதி என்பதனால வானப்பிரஸ்தம் வானப்பிரஸ்த ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறதா அதுல இருக்கிறவெல்லாம் அந்த நிஷ்ட அந்த அந்த நிஷ்டையில இருக்கிறவா கூட தகுபதிக்க அநேக தர்மம் தகுபதி அந்தந்த ஆசிரமம் கன்னியாசாஸ்திரமும் அவருடைய ஆசிரமத்துல அந்த அந்த காரணமா வச்சுட்டு அவர் என்ன பண்ற? அவர் சந்தியாசம் பண்ற மாதிரி தண்டத்தை கழிச்சுட்டு இருக்க தண்டம் அவருக்கு சொல்லச்சு திருதண்டம் நம்ம திருதண்டம் அவெல்லாம் ஏகவந்தோன்ற தண்டம் பிரதானம் பிரதந்ததாகி பிரதந்ததாகியா இருக்கணும். அந்த மாதிரி சிகாவானா இருக்கணும். அந்த மாதிரி கையில கூட வச்சுக்கணும். கவன்கள் சிக்கான்னு சொல்ற பாத்திரம் இந்த மாதிரி வச்சுக்கணும். வழி தினம் ஒன்றவன் ஜெகத் புண்ணியபலம் பிரதந்த ஹஸ்தம் சரணாகத சரணாகி சேகரம் சரணாகத ரக்ஷணம் எல்லாம் பார்க்கணும். கடைசியில் பாருங்க சக்தி மறுபடியும் கடைசியில சிகையா சேகரினம் என்ன இருக்கு? உபவிசி புண்ணியபலமான பிரதந்த அர்த்தம். இதனால இந்த மாதிரி பண்றாரா இல்லையா? தண்டத்தை பிடிச்சுக்கிறா, பாத்திரம் வச்சுக்கிறா, வஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறாவா? இதெல்லாம் பிக்ஷாச்சரணருக்கு சத்தியாவந்தனம் பண்ற இந்த கர்மாக்கெல்லாம் பண்ணுச்சு. இப்ப திருதந்தரை புஷன் இருக்கணும். கையால் எப்பவும் கையில அப்படியே வச்சுருக்கணும். கையில அப்படியே வச்சுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கைக்கு வேலை செய்யறது அது கேவலாம் பார்த்துக்கணுமே எவ்வளோ இருக்காது. அதனால வைஷாச்சரணம்லாம் இருக்கு. கர்மாக்கள்லாம் இருக்கு அந்தந்த ஆசிரமத்துல. அதை கூட இப்ப சம்மந்த வகையில் வேணா போயிடுவேன். ஏன்னா அது பத்திரமா பார்த்துட்டே இருக்கணும். அந்த திருமணக்கே விழாம இருக்கணும். பார்க்க இந்தியா வந்துருக்காது. பிக்ஷா வாங்கிட்டு அதாவது பிக்ஷாவுக்கு கேட்கணும். சந்திராங்கனம் பண்ணிட்டு ஆஜமனம் பண்ணணும். அப்ப கை வேலை செய்யறது, கையில கண் வேலை செய்யறது, காது வேலை செய்யறது, பால் வேலை செய்யறது, எவ்வளோ காரியங்கள். அதுக்காக என்ன கொஞ்சம் இல்லைங்க அதுக்கெல்லாம் சஸ்தம் சஸ்து அவங்க எல்லாம் விகிதம் அவளுக்கு விதிக்கப்பட்டது. அதனால அவளை பிரவர்த்திக்கிறார். அதனால அவளை விதிக்கப்பட்டது அதனால அதை பண்றாவா அப்படின்னு சொன்னாக்க கிரகஸ்தான அதான பண்ற கிரகஸ்தானம் அதான் பண்ற. அவளும் விதிக்கப்பட்ட யாகாரிகளும் பண்றார். அவன சமதவாதிகள் எப்போ விதிக்கப்படாத லௌகிக விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுல பொறுமையோட இருக்கணும். ரெண்டு பேருக்கு அதுதான். நீ சன்னியாசிகளுக்கு அப்படி சொன்னீங்கன்னாக்கா விதிக்கப்பட்டது கிருஷ்ணாச்சரணம், பாத்திரத்தை எடுத்துக்கிறது, தண்டத்தை பிடிக்கிறது, அதனாலாம் சன்னியாசனம் பண்றதுலாம் நீ சொன்னீங்கன்னாக்கா பிரிக்கப்பட்டதுன்னு. இவாள் அப்படித்தான் யாகாரியெல்லாம் பண்றா. அதை இந்திரியெல்லாம் பண்ண முடியாது. அதுவும் அந்தரிந்திரியம் பயிரிந்திரியம் வேலை செய்யும். ஆனால் லௌகிக விஷயங்கள் இல்லாம பொறுத்து கொள்ளணும். அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் விரோதமே இல்லை. அதனால எல்லாருக்குமே அது பொதுதான். என்ன விசேஷம்? மற்ற பலாதி உத்தியமிச்சு தெரியும். இதுதான் விசேஷம். கர்மா எந்த விதமாக அனுப்பித்தாலும் சரி, அவாவா வர்ணாசிரம தர்மங்களை அனுப்பிக்கிறோம். அனுப்பிக்க எதிரியுமே பணத்தை எதிர்பார்க்க கூடாது. அந்த பணம் எனக்கு தேவைன்னு நினைக்கவே கூடாது. அதனால அதுக்கு எதுவுமே வேண்டாம். அது கிரகஸ்தாசிரமத்திலையும் அப்படித்தான். கிரகஸ்தாசிரமத்துல முக்கியமே வலசங்க கர்த்தத்துவம் கூடாது, வலசங்கம் கூடாது, கர்த்தத்துவம் கூடாது, எல்லாமே தியாகம் பண்ணணும். அது சன்னியாசாசிரமத்திலும் அப்படித்தான். அவனும் சத்திய தியாகம் பண்ணிட்டு தான் இருக்கான், நாமனும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது அகம் மந்திரக்ஷணபுரம் மந்திரக்ஷண பலந்துதான் நம்ம ஷிபு தேரேன அப்படின்றது எல்லாருக்கும் சமானம். சமானமா இருக்கிறதுனால அது சர்வமுக்ஷ சாதாரணம். அதனால எதிர்களுக்கு ஒன்றுதான் விசேஷம், சன்னியாசிகளுக்கு கிடையாது அப்படின்னுட்டு ஏன் அதை வச்சுக்கணும்? அது வேண்டாம். லட்சுமி அதனால அவளுக்கு வராது அப்படின்னா கூடாது. அது வராது. ஏன்னா எல்லாருக்கும் பொதுதான். அதனால இந்த பல பல பணம் முதலாளிகள்லாம் விட்டுறது, கர்த்திருத்த சங்கம், பல சங்கம், இதெல்லாம் விட்டுறதுன்றது துல்லியம். எல்லா ஆசிரமத்துக்கும் அது துல்லியமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இல்லை. அதனால அது எப்படி அதனாலதான் விவேகலம் விவேகலம் அப்படித்தான். அதாவது சாதமாதிகம், கிரகஸ்த தர்மம், சன்னியாச தர்மம் அப்படின்னு பிரிக்காதீங்க. எல்லாருக்கும் அது உண்டு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சங்கரிக்கிறது. யஜ்ஞாதி வியாபிருதத்வ அனுபிருத கரணே சர்வகாலம் கிரகஸ்தே சாம்யாதீனாம் அயோகாத் ததிதர விஷயாः தே குணாயுக்த யுக்தம் பிரவத்யாதிஷ்டிதானாம் அதிததுபதிகாமேக தர்ம பிரவர்த்தேः தற்சர்வம் சஹ்யதே சேதி சஹ ததபி பலாதி உஜ்ஜனம் சாத்ர துல்யம் கவிதாக்கிரசிம்ஹாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.